கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தில் உள்ள பாதுகாக்கும் வல்லமை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தின் ஒளியில் நாம் நடக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை எப்போதும் கழுவப்பட்டவர்களாகவும் கரையற்றவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் காத்து கொள்ள அரும் பெரும் வலமே உள்ளதாய் இருக்கிறது. நிலக்கரி சுரங்கம் ஒன்று இருக்கும் பகுதியில் மலரும் வெண்மை நிறமுள்ள ஒரு மலரை குறித்து இவ்வாறு கூறப்படுகிறது. சுரங்கத்தில் வேலை செய்கிற அனைவரும் உண்மையில் கருப்பான கரிப்பொடியால் மூடப்பட்டிருந்தனர். அங்கு வளரும் எல்லா செடிகளும் கூட அப்படியே மூடப்பட்டிருந்தன. அங்கு வளரும் எல்லா செடிகளும் கூட அப்படியே. ஆனால் அங்கிருந்து ஒரு சிறிய செடியில் தூய்மையான கரையற்ற வெண்மையான மலர்கள் இருந்தன. சுரங்கத்தை பார்வையிட சென்ற ஒருவர் இதை பார்த்து வியப்படைந்தார். அவர் தன் கையில் ஒரு சிட்டிகை கரிப்பொடியை எடுத்து அம்மலரின் மீது தூவினார். என்ன ஆச்சரியம்! அக்கரிப்பொடி அதன் மேல் ஒட்டாமல் உடனே தானே உருண்டு கீழே விழுந்து விட்டது. அம்மலரோ கரையற்ற வெண்மையாகவே நிலைத்திருந்தது. அம்மலர் அவ்விதம் தூய்மையாயிருப்பதன் காரணத்தை அறிய ஆவல் கொண்டவராய் அவர் அதன் இதழ்களை தொட்டு பார்த்தபோது அதன் இரகசியத்தை கண்டு கொண்டார். ஒரு வகையான கண்ணாடி முலாம் போன்ற திரவம் ஒன்று அந்த இதழ்களின் மீது இயற்கையாகவே அமைந்திருந்தது. அதுவே அவ்விதழ்களின் மீது விழும் தூசியாயினும் பொடியாயினும் உடனுக்குடன் அவற்றினின்று நழுவி விழும்படி செய்தது. அன்பான தேவ பிள்ளையே, தேவன் இப்படிப்பட்ட தூய வெண்மையான பூக்களை சிர்ஷித்து மிகவும் அழுக்கு அடைந்திருந்த இடத்திலும் மாசுகள் பற்றி கொள்ளாதவாறு அவற்றை காப்பாராயின் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மேலான சிருஷ்டிகளின் கிரீடமாகிய நம்முடைய விஷயத்திலும் அவ்விதம் செய்வாரல்லவா? பூ விதழ்களின் மேல் இருந்த கண்ணாடி முலாம் போன்ற திரவத்தை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தமானது அவருடைய இரகசிய வருகையில் நாம் கரையற்றவர்களாய் தூய்மையானவர்களாய் அவரை சந்திக்க நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கக்கூடியதாயிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்து அநேக தேவ பிள்ளைகள் பாடுகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த இரத்தத்திலுள்ள மகிமையான மகத்துவமான வல்லமையை வெகு சிலரே உணர்ந்தவர்களாய் இருக்கின்றனர். ஆமேன்.